ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எடுத்து தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணி என்ன ஸ்பெஷல்? காலர் நெட், பூரி, போண்டா, வடை, பச்சி, தேங்காய் சட்னி. சொல்ல விடுங்க. இல்லை இல்லை, அதாவது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா, அதாவது காலர் நெக் வச்சு ஃப்ரண்ட் ஓப்பனில் பிரின்சஸ் கட்டிங் போட்டு இந்த ப்ளவுஸை தச்சு காமிக்க போகிறேன். ராணி சொல்லு, ராணி ஆல்ரெடி ராணிக்கு தச்சு முடிச்சாச்சு. இப்போ ராணி போட்டுக்கிற இந்த ப்ளவுஸை தான் எப்படி தைக்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில், அதுவும் நிறைய பேர் ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு இந்த பிரின்சஸ் கட்டிங் கேட்டுருந்தாங்க இல்லையா, ராணிக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் ஸ்பெஷலான இந்த பதிவு. இதில் காலர் வச்சு ஒரு சிலர் கேட்டாங்களா, அதை ரெண்டையும் சேர்ந்து கலந்து ஒரு கலவையாக இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வீடியோ, அது ஒரு வீடியோ, இது ஒரு வீடியோ, தேவையில்லை. ரெண்டுமே ஒரே மாதிரி தான். இதில் காலர் தேவையில்லைன்னா நம்ம போட் நெக் வச்சுக்கலாம், இல்லை க்ளோஸ் நெக் தச்சுக்கலாம், இல்லை ஃப்ரண்ட்டில் யூ நெக்கும் தைச்சிக்கலாம். பேக்கில் நல்லா க்ளோஸில் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் யூ நெக்கு போட்டுக்கலாம். இல்லை இது மாதிரி காலர் தைச்சி அந்த ஒரு யூனிஃபார்மாக போடணும் விருப்பப்பட்டீங்கனாலும் போட்டுக்கலாம். இல்லை நல்லா ஆஃபீஸ் ஒர்க்கு போடுறவங்க போட்டுக்கலாம். இல்லைனா ஏதாவது ஃபேன்சியாக ஏதாவது ட்ரெஸ்ஸு போட்டுட்டு, அதாவது ஃபேன்சி சாரீ கட்டிட்டு இந்த காலர் வச்ச சட்டை போட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். அதாவது கூட்டத்தில் நீங்கள் துண்டாக தனியாக தெரிவிங்க. நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுக்கணும் இல்லையா, அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அதை, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காலர் வச்சு தைக்கிறது நல்லா இருக்கிறேன். சூப்பராக ஃப்ரண்ட்டில் வந்து யூ நெக்கு தான், உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. நகை நட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் போட்டாலும் உள்ளே கவர் ஆகிக்கிறோம், யாரும் அத்துட்டு போவாங்கன்ற பயமும் கிடையாது. மெயினாக ஃப்ரண்ட் ஓப்பன், ஃப்ரண்ட் ஓப்பன் அது நிறைய பேர் கேட்டீங்க இல்லையா. ஃப்ரண்ட் ஓப்பன் சொல்லும் போது அந்த ஃப்ரின்சஸ் கட்டிங்கில் பெல்ட் வச்சும் தைக்கலாம். கேட்டல நீ, பெல்ட் வச்சும் தைக்கலாம். இதில் வந்து பெல்ட் இல்லாமல் நார்மலான அந்த பிரின்சஸ் கட்டிங் தான் நான் போட்டு தச்சு காமிக்க போகிறேன். தச்சு காமிக்க போகிறேன் இல்லை, ஆல்ரெடி தச்சு முடிச்சாச்சு. அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ராணி உனக்கு ப்ளவுஸ் ஓகேவா? சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்கா? அப்படியே ஒரு யூட்டூப் நேடி பார்க்கலாம். நீ வேறு கூந்தல் வேறு மறைச்சி வச்சுக்கிறேன். ஆ ரைட்டு. அதாவது இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸ் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் வந்து க்ளோஸ் நெக்குக்கும் நல்லாயிருக்கும், காலர் நெக்குக்கு நல்லாயிருக்கும், இல்லை இந்த போட் நெக்கு தைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்டைலில் உள்ள ப்ளவுஸ் பூரா ஃபுல் டிசைனில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது சாதாரண ஒரு காட்டன் மெட்டீரியல் தான், ரேட்டும் ரொம்ப சீப்பானது தான். ஆனால் இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கும் போது ரொம்ப ரிச்சாக அமையும். அதுக்கு காட்டன் சாரீ ரொம்ப பெஸ்ட்டு. இன்னொருணி ஓகேவா? இப்போ நம்ம தச்ச இதே ப்ளவுஸை நீங்கள் ட்ரையல் பாருங்கள், பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? போலாமா? போலாமா? வாங்க போகலாம். ராணி இப்போ நம்ம காலர் நெக் தைக்க போகிறோம். சரிட்டா, காலர் நெக் தைக்க போகிறோம். லைனிங் வந்து ஒரு மீட்டர் எடுத்துருக்கோம். ஸ்லீவ் கொஞ்சம் நல்ல லென்த் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு சில மெட்டீரியலுக்கு வந்து ஸ்லீவுக்கு லைனிங் இல்லாமல் தைக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் தான் நம்ம இந்த ப்ளவுஸ் தைக்க போகிறோம். ஒரு மீட்ரு இருக்குது, நல்லா இருக்குல்ல டிசைன்? நல்லாயிருக்கு, நல்லா இருக்குது. இந்த மாதிரி டிசைன் போட்டதில் வந்து நம்ம க்ளோஸ் நெக்கு இல்லை ஸ்லீவ் லென்த் எல்லாம் தைச்சோம்னா நல்லா பார்க்க நீட்டாக இருக்கும். சரி, இப்போ லைனிங்கை ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறோம். இது லெவல் பண்ணிடட்டா? ஆமாம், லைட்டாக க்ராஸ் வந்தால் லெவல் பண்ணி எடுத்துக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சு விட்டு ஒரு லைன் போடுறேன். எதுக்காகன்னா நம்ம ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு. சப்போஸ் துணி நிறையா இருந்தால் கூட சப்ளை பீஸ் கொடுத்து தான் நம்ம அதை அடித்து திருப்பணும், அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். இது வந்து மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்கோம். இப்போ ப்ளவுஸோட ரெடியில் இருக்குல்ல, இந்த ரெடியில் வந்து 14 இன்ச்சு. ரைட்டாக உனக்கு 14 இன்ச்சு போதும்ல? போதும். 14 இன்ச்சு இறக்கம் வைக்கிறேன், ப்ளவுஸோட இறக்கம். இதை லெவல் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு மார்க் வைக்கிறேன். இப்போ இந்த ஸ்கேலில் ரெடியில் மார்க் பண்ணிட்டேன்னா, ப்ளஸ் வந்து தையலுக்கு ஷோல்டர் அட்டாச் பண்ணுவோம்ல, அதுக்கு இந்த 1/2 இன்ச்சு நான் விடுறேன். இப்போ வந்து இந்த பிரின்சஸ் கட்டிங் கட் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேக் எடுக்கிறோம். எல்லாத்துலையும் நார்மலாக பேக் எடுப்போம். இதில் ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஃப்ரண்ட் ஓப்பன் அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட்டில் வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். ரைட்டா, அதை நான் கட்டிங் பண்ணும்போதே சொல்லியிருக்கேன். ரைட்டா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேக் எடுத்துடலாம். ரைட்டா, இதில் வந்து பேக் தான் எடுக்கிறோம். சப்போஸ் பேக் ஓப்பன் தைக்கிற மாதிரி இருந்தால் ஃப்ரண்ட்டை ஃபஸ்ட்டில் எடுத்துக்கலாம். ஓ, இது ஃப்ரண்ட் ஓப்பன்ங்கிறதுனால நம்ம பேக் ஃபஸ்ட்டு பேக் எடுக்கிறோம். ரைட்டா, இப்போ ஷோல்டரோட அளவு உனக்கு எவ்வளோ? 14 இன்ச்சு நினைக்கிறேன்னா, 14 இன்ச்சு. நீங்களும் யாருக்கு தைக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களோட மெஷர்மெண்ட் வந்து ஷோல்டர் எத்தனை இன்ச்சு எடுக்கிறீங்களோ அத்தனை இன்ச்சு, அதில் பாதியை வச்சிடணும். 14ல் பாதி 7. நான் உன் தையலுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், தையலுக்கும் சேர்த்தே நான் சொல்கிறேன்.
14 இன்ச்சு அதுக்குள்ளேயே நான் தையலுக்கு இது பண்ணியிருக்கேன். இப்போ கழுத்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 2.5 இன்ச்சு இருந்தால் போதும். நல்லா க்ளோஸில் தானே தைக்க போகிறோம், அப்போ 2.5 போதும். தையலுக்கு நம்ம இது பண்ணும்போது அதுக்கு 1 இன்ச் கூட்டிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கழுத்து நம்ம வரையணும்னு அவசியம் இல்லை, நல்லா க்ளோஸில் தைக்க போகிறோம், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து மீதி இருக்கிற பூராமே ஷோல்டர். ஆமாம், மீதி எவ்வளோ இருக்கோ அது பூரா ஷோல்டர் போட்டுருக்கும். சரி, இந்த மாதிரி போட் நெக்கு வந்து நம்ம ஷோல்டர் பார்ப்போம். பார்த்துட்டு ஷோல்டர் இவ்வளோ வேணும் அப்படின்னு போக மீதி பூரா கழுத்து கூட்டுருவோம். ஆனால் காலர் நெக்குக்கு வந்து காலர் நெக்னாலும் சரி க்ளோஸ் நெக்னாலும் சரி ஷோல்டரில் ஃபுல்லாக எடுத்துட்டு கழுத்து எவ்வளோ சின்னதாக வேணுமோ வச்சுட்டு மீதி பூரா ஷோல்டர் கூட்டுருவோம். அதான் அதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஆம்கோல் மார்க் பண்ணணும்ல, இந்த ரெடி அளவு நல்லா பார்த்துக்கணும். இந்த ரெடி அளவுல இருந்து 13.5 இன்ச்ல ஒரு சின்ன அடையாளம் வச்சுக்கணும், மார்க் பண்ணிக்கணும். ரைட்டா, மார்க் பண்ணியிருக்கேன்னா இப்போ உனக்கு பிளவுஸோட மெஷர்மெண்ட் எவ்வளோ? 35. 35ல பாதி 17.5. இல்லை, நான் இதை வச்சு பார்த்துட்டு பார்த்துக்கிறேன். 17.5, அதாவது 35ல பாதி 17.5. இல்லை, இந்த மாதிரி போனாலும் நமக்கு கணக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கால்குலேட்டரில் போட்டாலும் மிஸ் ஆகிடும், மனக்கணக்கு போட்டாலும் ஏதாவது உழப்பி விட்டுருவோம், ஏதோ ஒரு டென்ஷன்ல கூட மறந்துடலாம். இது வந்து நமக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 35ல பாதி 17.5. அப்போ நான் இதில் எவ்வளோ கூட்டணும்? 1.5 இன்ச். இல்லை 2 இன்ச், ஏன்னா அது லைனிங் க்ளோஸ். ஓ சரி சரி, ரைட்டா, மறந்துட்டு பார்த்தியா. அப்போ லைனிங் க்ளோஸ்னா 2 இன்ச் கூட்டணும். அப்போ 18.5. அப்போ 19.5 பாதி 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 9.75. 9.75, அந்த 9.75 நான் இங்கே அப்படியே நான் வைக்கிறேன். ஓகே, சரியா? சரி, அதாவது 13.5 இருந்து அந்த 9.75 நான் வச்சுருக்கேன். இப்போது இதில் இருந்து தான் நம்ம அந்த ஆம்கோல் மார்க் பண்ணுவோம் இல்லையா. அப்போ எவ்வளோ பண்ணுவோம்? 35 அப்படின்ற மெஷர்மெண்ட்டுக்கு, அதாவது 34, 36, 38, இந்த 3 சைஸுக்கும் 13.5 இருந்து 8 இன்ச் வைப்போம். 34, 36, 38 அப்போ இடப்பட்ட சைஸ் இருக்குல்ல, 35, 37 அந்த மாதிரி சைஸுக்கு வரும். அப்போ அதுவும் அந்த 8 இன்ச் தான் வரும். அப்போ இது 8 இன்ச்சுங்கிறது நார்மல் ப்ளவுஸு தான். இது வந்து க்ளோஸ் நெக்கு காலர் தைக்க போகிறோம், இல்லை போட் நெக் தைக்கிற மாதிரி இருந்தாலும் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். ஏன்னா அந்த ஷோல்டர் அளவு அதிகம் கூட்டுறதுனால ஆம்கோல் சின்னதாயிரும். அப்போ அந்த சின்னது ஆகாமல் அந்த அளவு கரெக்டாக தேவைங்கிற போது அதில் 1.5 இன்ச் இறக்கணும். அப்போ எவ்வளோ வைக்கணும்? 7.5 இன்ச்ங்கிறது வந்து கரெக்டா இங்க இருந்து 7.5 இன்ச் வைக்கிறோம். ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்கு தெரியுமா? இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஃபுல் ஷோல்டர் வைக்கிறதுனால இப்ப போட் நெக்கா இருந்தா நம்ம இதுல இறக்கம் எடுக்க மாட்டோம், ஏன்னா ஷோல்டர் சின்னதா தான் வைப்போம், அதனால பிரச்சனை இல்லை. இதுல வந்து ஷோல்டர் பெருசா இருக்கிறதுனால 1/2 இன்ச் கிராஸ்ல எடுப்போம். எப்படி எடுப்போம்? கிராஸ்ல இந்த இருக்குல்ல, இந்த கழுத்துல இருந்து 1/2 இன்ச் இப்படி கிராஸ்ல எடுப்போம். அப்ப என்ன பண்ணணும்? இந்த 1/2 இன்ச் இங்க காம்போல்ல இடிக்கும்ல, அப்ப அது ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கணும். அப்ப எத்தனை இன்ச் வைக்கணும்? 7 இன்ச் வைக்கணும். இதுதான் கணக்கு. இந்த சைஸுக்கு நார்மல் ப்ளவுஸ்ல எத்தனை இன்ச் வைக்கிறோம்? 8 இன்ச் வைக்கிறோம்னா அதுல இருந்து 1 இன்ச் கீழே இறக்கிறோம். இப்ப போட் நெக்கா இருந்து 1/2 இன்ச் இருக்குன்னா போதும், ஏன்னா இந்த இறக்கம் வைக்க மாட்டோம். இதுல இந்த இறக்கம் வைக்கிறதுனால 1 இன்ச்சா வைக்கிறோம். நிறைய பேர் அது கன்ஃபியூஸ் ஆகி கேட்டுட்டு இருந்தாங்களா, இன்னைக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தாங்கன்னா புரிஞ்சிருக்கும், இல்லைன்னா யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதான். இப்போ இதுதான் 7 இன்ச்சு இங்கேருந்து பார்க்கும்போது இந்த அளவு சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த மெஷர்மெண்ட் வந்து வித்தியாசம் வராது. என்ன ராணி, கரெக்ட். இது ரெடி அளவு ப்ளஸ் தையலுக்கு 1.5 இன்ச். 1.5 இன்ச் ரைட்டா? ரைட். இப்போ ஆம்கோல அப்படியே நான் மார்க் பண்ணுறேன். ஆம்கோல் மார்க் பண்ணிட்டேன்னா இது வழக்கம் போல அந்த 1.5 இன்ச். சரி, 1.5 வச்சுட்டு ஸ்கேல், ஆம்கோல் ஸ்கேல் இருக்குல்ல, ஸ்கேல் எப்பயும் யூஸ் பண்ண வேண்டாம் நான் சொல்லியிருக்கிறேன்ல. ஃபஸ்ட்டு பார்க்க படிக்கிறது வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதை இந்த மார்க்கு சென்ட்ரல் வச்ச மார்க்கு இந்த மார்க் மூணு வந்து இந்த ஸ்கேலை டச் பண்ணுற மாதிரி வச்சுட்டோம்னா இந்த ஆம்கோல் கரெக்டாக வரும். ரைட்டா? ரைட்டா? ரைட். ஆ, சொல்லு. சப்போஸ் தப்பா சொல்றேன்னா ராங்னு சொல்லிடு, சொல்லி பாரு. நீங்க அதெல்லாம் தப்பா தைக்க மாட்டீங்கனால சொல்ல மாட்டேன். இல்ல ராணி, அப்படி இல்ல, எல்லாருக்கும் தப்பு வரதா செய்யும். இப்போ நான் கட்டிங் போட்டுட்டா? போடுங்க. நீ இப்படி சொன்னா நான் அப்படி சொல்றேன், நீ அப்படி சொன்னா நான் சொல்றேன். இப்ப தப்பா சொல்லவா ரைட்டா சொல்லவா என்ன சொல்லணும்னு யோசிச்சேன். தப்பு வராம இருக்காதுல்ல. ரைட்டா? இப்போ ஆம்கோல் வெட்டுறேன். இந்த ஆம்கோல் வெட்டும்போது அழகாக அப்படி மெதுவாக ஒரே சைஸாக வெட்டணும்னா
பேக் பீஸ் எடுத்துட்டோமா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். இதை அப்படியே தள்ளி வச்சுட்டு இந்த இடத்துல அதே ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். ஆனால் அந்த ஃப்ரண்ட் எடுக்கும்போது ஒரே ஒரு இதை கவனிக்கணும், பேக் ஓப்பன் ஆகிருந்தால் பேக் வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஓப்பன் இல்லை. இது ஃப்ரண்ட் ஓப்பனுங்கிறதுனால ஃப்ரண்ட்டை வந்து 1/2 இன்ச் அதிகமாக வைக்கணும். இதுதான் ஃப்ரண்ட்டு, அப்போ 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும். சரி, 1/2 இன்ச் இப்போ நான் இதை எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன், நல்லா பார்த்துக்கோ. 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். அப்போ இந்த ஷோல்டர் எல்லாமே இதே மாதிரி தான், ஆம் கோலும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணிக்கிடுவோம். அப்புறம் உள்ள குடஞ்சி எடுக்கிறத தனியாக எடுத்துக்கலாம். பண்ணிக்கலாம். பேக்கோட ஃப்ரண்ட் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுப்போம் இல்லையா, அது வழக்கம் போல் இதில் வந்து நம்ம 1 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஏன்னா உள் வாங்கிறோம், என்ன மார்க்கே விழல தையல் விழலன்றி அதானே. எதுக்கு எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம்னா, இது அந்த ஃப்ரின்சஸ் கட்டிங் போடும்போது உள்ளே இறங்கி வரும் இல்லையா, அப்போ அந்த துணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் 1/2 இன்ச் வச்சுட்டு அது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா, 1 இன்ச் வச்சுட்டோம்னா அது மேட்சாக இருக்கு, கரெக்டாக இருக்கும். இப்போது இதை எடுக்கிறேன், ஃபஸ்ட்டு லெவல் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கோட ஃப்ரண்ட்டு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன். சைடில் அந்த மாதிரி 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம்னா சென்டரில் அந்த ஃப்ரின்சஸ் கட்டிங் போட்டு இணைக்கும் போது நம்மளுக்கு ஒன்றா கிடைக்கும். சரிங்க. அதே மாதிரி உன்னோட சைஸுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ உன்னை விட கொஞ்சம் ஆள் வெயிட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோ, இதுக்கு அடுத்த சைஸில் கொஞ்சம் ஆள் சத்தாக இருக்கிறாங்க, இல்லை இதே அளவுக்கே வந்து கிராஸ் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னா, இதை ரெண்டு பாகமாக எடுத்துட்டு பேப்பர் கட்டிங்கில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரின்சஸ் கட்டிங்கில் ரெண்டுத்துக்கும் மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா ஒரு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் எவ்வளோ பிடிப்போமோ அந்தளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் தைச்சோம்னா துணி லூஸ் கிடைக்கும் நிறையா. சரியா? சரி, இது கட்டிங் போட்டுட்டா. இப்போ வெட்டுறது வந்து ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்டு இந்த ஃப்ரண்ட்டில் குடஞ்சி எடுக்கல, அது நான் சொல்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, கழுத்து எவ்வளோ வைப்போம்? கழுத்து எவ்வளோ கம்மியாக வச்சுக்கலாமா? நீ பேசுறது எனக்கே கேட்கல. கழுத்து நம்ம நார்மலாக எத்தனை இன்ச்சு வைப்போம்? ஒரு 1/2 இன்ச் வைப்போம். 1/2 இன்ச் வைப்போம். 1/2 இன்ச் வைப்போம் இல்லையா, அதே 1/2 இன்ச்சில் வச்சுக்கலாம். அதே இதே வச்சுக்கலாம். ஆமாம், சப்போஸ் சில பேர் இது நல்லா க்ளோஸாக வரும் இல்லையா, அப்போ கீழே ஒரு 1/2 இன்ச் ஒரு 1 இன்ச் வரைக்கும் இறக்கிக்கலாம். ஏன்னா ஃபுல் க்ளோஸில் வரும்போது இறக்கம் போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எவ்வளோ வைக்கலாம்னு நினைக்கிறேன்னா 7 இன்ச் வச்சுருவா, ரொம்ப இறக்கமாயிரும். அப்போ 6.5 வச்சுக்கலாமா? நல்லா க்ளோஸாக தான் ரன் இருக்கும். உங்களுக்கு தெரியும்ல. சரி, நான் 7 இன்ச் வைக்கிறேன். பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதிகமாக இருக்கு, ஃபுல்லாக க்ளோஸில் தான் இருக்கும். ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே 2.5 இன்ச்சில் 2.5 இன்ச்சில் இது பண்ணியிருந்தோம், மார்க் பண்ணியிருந்தோம்ல. ஆமாம், பேக்கில் இருந்து அதில் இருந்து இதை கிராஸாக இந்த ஸ்கேல் வச்சு போடுறேன். கிராஸாக தான் வரும்னா? ஆமாம், நல்லா ஃபுல் க்ளோஸில் தான் தைக்க போகிறோம். இவ்வளோதான் கழுத்து வரும். என்ன இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, காலர் நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணும் அப்படிங்கிறத பார்க்கணும். நான் நினைக்கிறேன் 3 இன்ச்சு விட்டுருவோம், கீழேருந்து 3 இன்ச்சு விட்டுட்டு இது வரைக்கும் காலர் வரணும்னு நான் நினைக்கிறேன். பெரிய கலர்னா வரைஞ்சி காமிச்சிட்டோம் இருக்குல்ல, ஜென்ஸு காலர் மாதிரி இப்படியும் வச்சுக்கலாம், இல்லை இந்த இடத்துல அப்படி அழகாக பெருசாக வாங்கிக்கலாம். நம்ம என்ன தேவையோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இது சும்மா லைட்டாக வரைஞ்சி காமிச்சிருக்கேன். இதில் பா மாதிரி வச்சுக்கணும், ஏன்னா இதில் தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, அதனால். இப்போ இதை அப்படியே கட்டிங் பண்ண போகிறோம். ஆனால் கழுத்தை வந்து வெட்ட வேண்டாம், தைச்சதுக்கு அப்புறம் வெட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பேக்கு ஃப்ரண்ட் எடுத்துட்டோம், ஸ்லீவ் லைனிங் போட்டுருவா? ஸ்லீவ் வேண்டாம். நீங்கள் வேணாம்னு உனக்கு வேணாம்னா இது இல்லை, ஸ்லீவ் லைனிங் வேண்டாம். வேணாமா? இது லேஸாக தானே ரன் இருக்குது, போட்டுக்கும். இல்லைங்க, அப்புறம் டைட் ஆயிரும், தண்ணியில் அலசு அலசு டைட் ஆயிரும். வேணாமா? அவ்வளோ திக்னஸாக இருக்கு. திக்காக இருக்குல்ல. அப்போ இது லைனிங்லாம் போட்டுக்கிறியா?
அதாவது மெட்டீரியல் நல்லா திக்காக இருந்துச்சுன்னா ஸ்லீவுக்கு லைனிங் இல்லாமல் தைச்சிக்கோங்க. என்ன ராணி? ஆமாம். சரி, அப்போ இதுலேருந்து ஸ்லீவுக்கு மட்டும் லைனிங் வேண்டாம், அப்போ லைனிங் மிச்சம் தான். என்ன? சரி, அப்போ இதை எடுத்து வச்சுருவோம். இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் இதில் எடுத்துருவோமா? கட் பண்ணுமா? இது தான் எடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பேக் எடுக்கிறேன். சரி, பேக்கு ஃப்ரண்ட் இருக்குல்ல, ஃப்ரண்ட் எடுக்கிறீங்க? ஆமாம். இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு நமக்கு ஸ்லீவ் லென்த்து எவ்வளோ வருதாங்கிறத பார்க்கணும். சரி. ஆத்தாடி துணி கம்மியாக இருக்குது, அப்போ மாற்றி போட்டுக்கலாமா? ஏன்னா இது ஸ்லீவ் ஷார்ட்டாக தான் வரும். அப்போ நம்ம இதை மாற்றி போட்டு எடுத்தோம்னா நமக்கு துணி பத்தும். அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டேன்னா, ஸ்லீவ் உனக்கு எவ்வளோ லென்த்து வேணும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியுமா? எத்தனை இன்ச்சுன்னு சொல்லு. 13. 13? சரி, 13 இன்ச்சு இது இருக்குமா? இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டிடுவோம். இப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஸ்லீவ் எடுத்துருவோம். ஓகேண்ணே, இருங்க. 13 இன்ச்சு. 13 இன்ச்சு? ஆமாம். ஸ்லீவ் போகத்தான் மீதி. ஆமாம், ஸ்லீவ் போக மீதி எடுத்துக்கிறோம். இல்லை, மடித்து தைக்கிறதுக்கு சும்மா ஒரு இன்ச்சு இருந்தால் போதும். 13 இன்ச்சு தானே கேட்டேன், எப்படியாவது தைச்சிருவோம். விடு, ஜாயிண்ட்டு போட்டால் தைச்சிருவோம். 13+ தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் எடுத்துருக்கேன். 13.5. ஆமாம், தையலுக்கு வேறு வேணும்ல. 13 தையலுக்கு சேர்த்து. சரி, இப்போ இந்த பீஸை நான் ஃபஸ்ட்டு எடுத்துடுறேன், அப்புறம் பார்த்துக்கலாம். ஸ்லீவ் தான் மெயின் நமக்கு முக்கியம் இதில். இப்போ டிசைன் இது ஒரே மாதிரி இருக்கனால ஒரு பிரச்சனையும் இல்லை, நாலா பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே இருந்து இப்படி போடலாம். இன்னும் நமக்கு பேக் ஃப்ரண்ட் ரெண்டும் கிடச்சிடும். ஆமாம், இதில் எடுத்துடலாம். ஐ, கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, சூப்பர். இப்போ ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நான் விட்டுறேன். ஆனால் இன்னொரு விஷயம், இதில் ஒரே மாதிரி பொம்மை படம் எல்லாம் போட்டுருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பொம்மை இல்லை, தலையில் மாறிடும். ஆமாம், இது ஒரே ஃப்ளவர் அடிங்கனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இல்லை, நீ ஃப்ரெண்டில் ப்ரின்சஸ் கட்டிங் ட்ராயிங் பண்ணவே இல்லை, நீ ஒன்றும் சொல்லலை. ஆமாம், எல்லாரும் உன்னை கேட்க போகிறாங்க பாரு. சரி, இப்போ பண்ணுங்க. என்ன, நான் அண்ணி ஒன்றுமே சொல்லலை அப்படின்பாங்க. நீ மறந்துட்டியா என்னன்னு தெரியல. சரி, இப்போ ப்ரின்சஸ் கட்டிங் வந்து ட்ராயிங் போடணும். இது நம்ம போட்டுறேன், இப்போ போட்டுட்டா? இல்லை இல்லை, இரு வரேன், பேக் எடுத்துடுறேன். ஃப்ரெண்ட் எடுத்துட்டோம். நீ கேட்க மாட்டேங்கிறல, கேட்டேன் தான் உடனே போடுவேன். இப்போ பேக் பீஸ் எடுக்கிறேன். ரைட்டா? ரைட். இப்போ பேக்கையும் 1/2 இன்ச் விட்டுட்டு பேக் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இதை வரைஞ்சி காட்டணும்ல. இல்லை, ட்ராயிங் போடாதனால கன்ஃபியூஸ் ஆயிடும். நல்லா இருக்குங்க மார்க்கர். இல்லை, ஸ்கேல் ஸ்கேல் நட் கொடு. இது வந்து கீழே நம்ம 1 இன்ச் விட்டு மார்க் பண்ணியிருக்கிறோம்ல, அளந்தே பார்த்துக்குறோம். ரைட்டா? ரைட். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம நார்மலாக இந்த ப்ளவுஸு கழுத்து எவ்வளோ வைப்போம்? ஃப்ரண்ட்டில் தானே? ஆமாம். அரைஞ்சு வைப்போம். இல்லை இல்லை, நான் கழுத்தோட அகலம் கேட்குறேன். கழுத்து அகலமா? 2.5 இன்ச் வைப்போம். 3 இன்ச்சு நம்ம வைப்போம். அதில் ப்ளஸ் 1 இன்ச் சேர்க்கும்போது 4 இன்ச்சு வைப்போம். அந்த ப்ரின்சஸ் கட்டிங் வரும்போது 4 இன்ச்சு இங்கே வைக்கணும். ஆனால் நமக்கு அந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஒடுக்கமாக வேணும், விரிவாக வேணாம், ஒடுக்கமாக வேணும்னா நம்ம அளவு குறைச்சிக்கலாம். ஆனால் கரெக்டான அளவு 4 இன்ச்சு தான். இப்போ நம்ம அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்னா, 3.5 இன்ச் வச்சுக்கிறோமா? சரி, 1/2 இன்ச் குறைக்கினா குறைச்சிக்கலாம். 3.5 சின்ன ஒரு அடையாளம் வச்சுக்கிட்டு ஒயர் எவ்வளோ வைக்கணும்னா, ரெடியலோலேருந்து 9.5. ரெடியலோலேருந்து எவ்வளோ? 9.5. 9.5 இன்ச்சு. இது அழிச்சிடும். இங்கேருந்து பார்த்தா 3.5 இருக்கணும். இங்கேருந்து பார்த்தா 9.5 இருக்கணும். அதாவது ரெடியலோலேருந்து 9.5 இருக்கணும். சரியா? அப்போது இது என்ன பண்ணுறோம், இந்த ஆம்கோல்லேருந்து இந்த ப்ரின்சஸ் கட்டிங்க்கு இப்படி எடுக்கிறோம். சரி, அதே மாதிரி சாதாரண சென்டரில் இருந்து. ஆமாம், அந்த ஆம்கோல் சென்டர்லேருந்து எடுக்கிறோம், கீழே இதை போட்டுறோம். சரி, இந்த ட்ராயிங் போட்டதுக்கப்புறம் இதிலிருந்து 1.5 இன்ச்சு. இந்த 1.5 இன்ச் எதுக்கு? கிராஸுக்கு. கிராஸ் கப் ஷேப்புக்காண்டி அந்த சென்டர் டாட் இருக்குல்ல, அதை தான் படிக்கிறோம். இதில் இது 1 இன்ச்சு ஸ்ட்ரெயிட் பண்ணணும். சரி, ஸ்ட்ரெயிட் பண்ணோம்னா இப்படி ஸ்ட்ரெயிட் எடுத்துடுறோம்ல. எடுத்ததுக்கப்புறம் இங்கே மேலே ஒரு டாட் பிடிப்போம்ல, அந்த டாட் எவ்வளோ பிடிப்போம்? அந்த 1/2 இன்ச் பிடிப்போம். அந்த 1/2 இன்ச் இங்கே சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு
இப்படி கொண்டாந்து இணைச்சிடும். இணைச்சிட்டு இந்த மார்க்கு இதில் இணைக்க போகிறோம். இணைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாயிண்டில் இணைக்காமல் ஒரு ஹாஃப் இன்ச்சு கீழே இறக்கி வச்சுக்கணும். சரி, அப்போ அந்த ஷேப் நல்லாயிருக்கும். இப்போ கீழே இறக்குறோம், இறக்குனக்கன்னு இதோ இப்படி சேர்த்து விட்டுறேன். ரைட்டா? ரைட். இப்போது இதை அப்படியே கட்டிங் பண்ணி எடுக்கிறோம். இந்த ஒரு சைடில் மட்டும்தான் இந்த கிராஸுக்கு 1.5 இன்ச்சு நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஆனால் இந்த சைடு நான் எடுக்கலை. சரி, ஏன்னா அது நல்லா இருக்காது. ஒரு சைடு மட்டும் எடுத்தனா தான் நல்லாயிருக்கும். இதை அப்படியே நான் கட்டிங் பண்ணுறேன். ரைட்டா? ரைட். இந்த கட்டிங் பண்ணும்போது ராணி, இந்த ஃபின்சஸ் கட்டிங் இருக்குல்ல, இந்த இடத்துல பாயிண்ட் இல்லாமல் அழகாக அப்படி வளைச்சி போகணும். ஒரு மாதிரி ஊசியா வைக்கக்கூடாது. சரி, அப்ப இந்த பீஸ் நான் வெட்டி எடுத்துறேன். கரெக்ட். அப்போல இதுலயும் அந்த காலேஜ் இது தையலுக்கு பிடிப்போம் இல்லையா? ஆமா, அதை இத வெட்டி எடுத்துணும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்போது இது ரெண்டையும் நம்ம ஒன்றா இணைக்கும் போது சென்டரில் நல்லா லூஸ் கிடைக்கும். சரி, இப்போது நல்ல கிராஸோட அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா, இது பேப்பர் கட்டிங் போட்டுட்டு இதில் ஒரு 1/4 இன்ச்சும் இதில் ஒரு 1/4 இன்ச்சும் விட்டுட்டு ட்ராயிங் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் இணைச்சோம்னா லூஸ் நிறைய கிடைக்கும். இப்போ உனக்கு வேண்டியதில் இருந்தாலும் நான் எடுக்கலை. இது முடிச்சிட்டோமா? இப்போ நம்ம காலர் எடுக்கணும்ல. ஆமாம், காலருக்கு எவ்வளோ வரணும் தெரியணும்னா இந்த இதுலேருந்து பார்த்துக்கலாம். இதுலேருந்து ஒரு 3.5 எல்லாம் சேர்த்து ஒரு 4 இன்ச்சு இருக்கும் வச்சுக்கோங்க. 4 8 இன்ச்சு ரெண்டு பக்கம் 8. இங்கே எவ்வளோ இருக்குது? 8 + 1 = 5 எவ்வளோ? 8 × 5 = 13. அப்போது காலர் வந்து 13 இன்ச்சு கிட்டே இருக்கும். சும்மா தோராயமாக பார்த்தோம்னா 13 இருக்கும். அப்போது நம்ம ஒரு 15 இன்ச்சு இருக்கிற மாதிரி ஒரு காலர் பீஸு எடுத்துக்கணும். காலர் பீஸ் எப்படி எடுப்போம்? ஃபஸ்ட்டு லைனிங்கில் எடுத்துடலாமா? இதாக இருக்குது, சிங்கிளாக ஒரு பீஸ். நீங்கள் இதை வந்து இதில் எடுக்கலாம் ராணி, என்னது கேன்வாஸில் கூட எடுத்துக்கலாம். சரி, என்னை கேட்டால் கேன்வாஸில் வைக்க மாட்டேன், இதிலே போட்டுருவேன். கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் நல்லா வேணும்னா கேன்வாஸில் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது 15 இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். எக்ஸ்ட்ரா தான் எடுக்கிறேன். எடுத்துட்டு இந்த காலர் நமக்கு எவ்வளோ பெருசு வேணும், அந்த அகலம் வேணும் அப்படிங்கிறது நம்ம விருப்பம் தான். அப்போ என்ன பண்ணுறோம்? ரெண்டாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு கீழே நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போடுறோம். நல்லா பார்த்துக்கோ, கீழே ஸ்ட்ரெயிட் லைன் போடுறோம். அது மாதிரி அந்த காலர் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்க்கணும். நான் வந்து ஒரு 3 இன்ச்சு வைக்கலான்னு பார்க்குறேன்னு சொல்லி அதை ரெண்டாக மடித்தோம்னா 3 1/2 வரும். 1.5 வரும். அதை ரெண்டாக மடிக்கும் போது 1.5 இன்ச்சு வரும். அப்போ நான் 3 இன்ச்சு இங்கே வைக்கிறேன். 3 இன்ச்சுலேருந்து இங்கே நம்ம எவ்வளோ அகலம் கூட்டுறோமோ அந்த அகலத்தை கூட்டிக்கலாம். அகலம் கூட்டுறோங்கிறத விட அந்த ஷேப்பு நமக்கு வேணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த கிராஸ் இருக்கு இல்லையா, இந்த ஷேப் இருக்குல்ல, இது சும்மா நான் நார்மலாக போடுறேன். சரி, அப்புறம் அவங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி மாற்றிக்கலாம். இந்த காலர் எடுத்துக்கிட்டு இந்த ஷேப் நம்ம எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு கீழே அந்த கழுத்தகலம் வச்சுமோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு பாயிண்ட் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு தைக்கும் போது மற்ற டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ நான் சும்மா சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன். இது காலருக்கு நல்லா கொஞ்சம் தாராளமாகவே இருக்கட்டும். ஆனால் இதில் 2 பீஸ் வேணும். மேல் தட்டு கீழ்த்தட்டுக்கு 2 பீஸ் வேணும். என்ன பண்ணுறோம்? ரைட், இதில் ஒரு பீஸ் எடுத்துருவோம். அடி பீஸ் வந்து நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம். சரியா? சரி, அடி பீஸுக்கு ஜாயிண்ட் போடலாம். துணி நிறைய இருக்குது, ஜாயிண்ட் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ரைட். இப்போ என்ன பண்ணிட்டோம், ஃப்ரண்ட்டு எடுத்துருக்கோம், ஃப்ரண்ட்டு தானே, ஆமாம் இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு, இது இந்த காலருக்கு எடுத்துருக்கோம். அது போக ஸ்லீவ், ஸ்லீவ் நம்ம இன்னும் வெட்டல இல்லையே, வெட்டிடுவோமா? ஸ்லீவ் பார்த்தோம்னா ஒரு 8 இன்ச்சு தான் கை, 8 இன்ச்சு தான், அந்த அளவுக்கு கை கம்மியாக நல்லதாக இருக்குது. 3/4 மாதிரி தான் வச்சுருக்கோம். அது போக கையில் 5 இன்ச்சில் எவ்வளோ வருதுங்கிறத பார்க்கணும். 5 இன்ச்சில் வந்து ராணி கரெக்டாக 6, அதாவது 12 இன்ச்சு இருக்குது சுற்றளவு, 12னா அப்போ 6 இன்ச்சு ரைட்டா. இப்போ அந்த சுற்றளவில் 6 இருக்குன்னா இங்கேருந்து 1.5 இன்ச்சு கூட்டிக்கணும், எவ்வளோ 7.5 வரணும் இந்த ஆம்கோலுக்கு. இதுக்கு அதுக்கு உள்ள வித்தியாசம் அதுதான். இப்போ இதில் 3.5 இன்ச்சு நான் மைனஸ் பண்ணுறேன். பண்ணிட்டோம்னா பண்ணிவிட்டு இந்த சென்டர் அர்க்காத் பண்ணுறோம்ல, அர்க்காத் பண்ணிவிட்டு இதுலேருந்து 1.5 இன்ச்சு ஸ்டாப் பண்ணுறேன், சாரி ட்ராயிங் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு டிசைனாக இருக்கனால தெரியுதான்னு தெரில, சரி ரைட்டா, இவ்வளோதான். ஸ்கேல் வச்சு இது ரெடி அளவு, இது தையலுக்கு, சரியா? இதை நான் அப்படியே விட்டுறேன். ஸ்லீவுக்கு நான் எடுத்துட்டேன். இப்போ ஸ்லீவ் அந்த பேக்கும், அதாவது பாடி பீஸில் பேக்கும் இந்த ஸ்லீவும் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்றதை பார்த்துக்கோங்க. சப்போஸ் அதில் எதுவும் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா ஸ்லீவில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பேக் பீஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஸ்லீவில் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மற்ற அளவுலாம் கரெக்டாக செட் ஆகிக்கிறோம் ரைட்டா. இப்போ ஸ்லீவும் நம்ம எடுத்துட்டோம், அந்த குடஞ்சி எடுக்கிறது தைக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நீங்களும் கட்டிங் போடுங்க, இப்போ நம்ம தைக்க போவோமா? ஆனால் இப்போ தைக்க ஆரம்பிச்சிடலாமா? ஆமாங்க. இதில் வந்து கட்டிங் போட்டது, இது காலருக்கு எடுத்தோம், இது காலர் பீஸு, இது வந்து ஸ்லீவு, இது வந்து பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்டை ஃபஸ்ட்டு தைச்சிடுவோமா? ரைட். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா இந்த கழுத்து இருக்குல்ல, அதை நல்லா அழுத்தி வரைஞ்சிக்கலாம். அது கொஞ்சம் எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆயிரும், அதனால் இந்த கழுத்து எவ்வளோ அகலப்படுத்திருக்கோமோ அதுலேருந்து கீழே நம்ம நார்மலாக வைக்கிறத விட 1 இன்ச்சு வரைக்கும் இறக்கிக்கலாம், தேவைன்னா இறக்கிக்கலாம். இது பா மாதிரி நான் போடுறேன். இப்படி லைட்டாக தட்டிக்கிட்டோம்னா ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 3 இன்ச்சு கீழேருந்து, கீழேருந்து ஒரு 3 இன்ச்சு வரைக்கும் காலர் கொண்டு வர போகிறோம். சரி. அப்போ இது வரைக்கும் நம்ம பா மாதிரி தைச்சிடணும். தைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன லைனிங் கிளாத் இருக்குது, லைனிங் கிளாத் ஒன்று வெட்டிக்கலாம். கட் பண்ணதிருக்கு இன்னும் இல்லை, இதை இதே வச்சுக்கிறேன், இல்லை வேணாம் வேணாம் இதை வச்சுக்கிறேன். இந்த இருக்கு இல்லையா, இந்த சைஸுக்கு எடுத்துக்கணும். சரி. நம்ம இந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும், இந்த பா ஷேப்புக்கு இருந்தால் போதும். இது என்ன பண்ணுறோன்னா இந்த ஃப்ரண்ட் பீஸ் இருக்குல்ல, ஃப்ரண்ட்டு பீஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பீஸ் வச்சிடணும். இப்போ இது நல்ல பக்கம் வச்சுருக்கேன், இது வந்து ராங் சைடு, சரிதான் நான் சொன்னது, இது ரைட் சைடு. எந்த பக்கம் நீ பளிச்சுன்னு, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, பிரிண்ட் எடுக்கலாம். ஒரே மாதிரி இருக்கு. ஆ, சரியாக தான் வச்சுருக்கேன். இது ரைட் சைடு, இது ராங் சைடு ரைட்டா. லைனிங் வைக்கணும் சென்டரில், இல்லை இல்லை சென்டரில் கீழே வந்து லைனிங் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம இந்த ட்ராயிங் பண்ணியிருக்கிறோம்ல, இதை சென்டர் வைக்கணும். இது வைக்கும்போது இந்த கீழே வரைக்கும் இந்த லைனிங் கிளாத் இருக்கான்னு பார்த்துக்கணும். சரி. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது வரைக்கும் தான் 3 இன்ச்சு சொன்னீங்க. ஆமாம், அந்த 3 இன்ச்சுக்கிட்ட ஒரு சின்ன அடையாளம் வச்சுக்கணும், இங்கே வரைக்கும் அப்படி பா மாதிரி தைச்சிட்டு எடுத்துடணும். சரியா? சரின்னு சொல்லு. சரிங்க. உன் பாட்டுக்கு கத்து, என் பாட்டுக்கு இருக்கிறேன்னு இருந்தேன்னா கரெக்டாக அந்த பா மாதிரி என்ன செய்யணும், தைக்கணும். ஆ, அப்படி சொல்லு. எப்படியே கீழே வந்து அப்படியே திருப்பி, அப்படியே திருப்பி ஸ்ட்ரைட்டாக 3 இன்ச்சுக்கு கொண்டு வரணும். 3 இன்ச்சு, வெரி குட். இப்படி சொன்னேன்னா தானே பார்க்குறவங்களுக்கு ஒரு சரி அக்கா கவனிக்கிறாங்கன்ற ஒரு நினப்பாவது வரும்ல. இப்போ எடுத்துட்டு கட் பண்ணி வச்சு. ஆ, இப்படியே எடுத்துட்டோம்னா நூலை கட் பண்ணிக்கலாம்.
கட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த ஷேப் டிராயிங் பண்ணிருக்கோம்ல, அதுல இருந்து 1/4 இன்ச் உள்ளடக்கி இப்படி வெட்டிடணும். வெட்டி எடுத்துக்கலாம். இந்த இருக்குல்ல மார்க்ல வெட்டிட கூடாது ராணி, உள்ள 1/4 இன்ச் விட்டு வெட்டணும். 1/4 இன்ச் விட்டுட்டு வெட்டினதுக்கப்புறம் இந்த பா ஷேப் எடுத்துருக்கோம்ல, அந்த இடத்துல அர்க்காத் பண்ணிக்கணும். அர்க்காத் பண்ணிட்டு திருப்பி விட்டுறணும். ஆமாம், இதை திருப்பிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த தையல் போட்டிருக்குறோம் இல்லையா, அந்த தையல் போட்ட இடத்துல அர்க்காத் பண்ணணும். ஒரு ஒரு 1/4 இன்ச் கீழே இறக்கி ஒரு அர்க்காத் பண்ணணும். அதுபோல் இங்கேயும் ரைட்டா. இது ஏன்னா இந்த பிசர் இங்கே இருந்தால் தான் அங்கே காலர் அட்டாச் பண்ண முடியும். அப்போது இந்த இடத்துல உனக்கு நல்லா தெளிவாக காமிக்கிறேன், அவங்களுக்கும் ஈஸியாக புரியும்ல. இப்போ இதை கீறி இப்படி எடுத்து விடும்போது அழகாக வரும். ஃப்ரண்டில் இந்த பீஸர் வந்து தனியாக அப்படி நிற்கும், கீழே மட்டும்தான் இந்த ஃபினிஷிங் வரும். இதில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம தையல் போடக்கூடாது ராணி, தையல் போட முடியாது தான் நல்லாயிருக்கும். போட வேண்டாம், அதான் வெளியில் தையல் தெரியக்கூடாது. நீட்டாக இருக்கணும்னா தையல் வந்து வெளியில் தெரியக்கூடாது. நல்லா எடுத்து விட்டு கீறிக்கணும். ரைட்டா, இந்த பிசுறு தான் நம்ம காலர் அட்டாச் பண்ணுற இடம். சரி, ஓகேவா. இப்போ இது அகலப்படுத்திருக்கோம்ல, இது சென்ட்ரல் நம்ம அந்த ஊக்பட்டி ஐப்பட்டிலாம் தைக்கும் போது இது இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்துடும். அப்போ வி ஷேப் மட்டும் கிடைக்கும். ஆனால் தான் இது அகல கூட்டியிருக்கும், இல்லைன்னா ஒன்று மேலே ஒன்று உட்கார வித்தியாசம் வந்துடும். இப்போ இது என்ன பண்ணோம், சுற்றி தையல் போடுறோம். ஆமாம், இப்போ சுற்றி தையல் போடுறோம். அந்த துணி இருந்தாலும் இருக்கலாம், தேவையெல்லாம் வெட்டிக்கலாம். இப்போ நான் சுற்றி தையல் போடுறேன். என்ன பண்ணுறேன், சுற்றிலும் தையல் போடுறோம். போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். ஆமாம், கரெக்டா? கரெக்டு தான். தையல் வந்து ஒரு 1/4 இன்ச்னா போட்டோமா? ஓகே, இப்போ நம்ம வெட்டிடலாம். அப்படியே வெட்டிடலாம். வெட்டுறதுக்கு முன்னாடி சைடு பீஸ் இருக்குல்ல, அதையும் இதில் பதிக்கணும், பதிச்சுக்கலாம். இதாக இருக்குல்ல, அப்படியா? அப்படியே தைச்சிருவோம், ஒரே வேலை தானே. ஆப்போசிட் வச்சு பார்க்க ஈஸியாக இருக்கும். சரி, இது கையோடு தைச்சிடலாம். ஆனால் இது வந்து கிராஸில் போடக்கூடாது ராணி, ஸ்ட்ரெயிட்டில் தான் போடணும். கிராஸில் போட்டினா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஏதாவது செக்குடில் என்ன தை துணியாக இருந்துச்சுன்னா அந்த சைடு பீஸை மட்டும் கிராஸில் போடலாம், அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். போட்டுக்கலாமா? அந்த டிசைனுக்காண்டி போடலாம். அதாவது சைடில் பார்க்கும்போது இந்த பக்கம் மட்டும் கிராஸில் இருக்கும், மற்றதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டில் இருக்கும். அது சும்மா ஒரு டிசைன் இருந்தால் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும், அந்த செக்குடுக்கு மட்டும், மற்றதுக்கெலாம் வேண்டியதில்லை, அது நல்லாவும் இருக்காது. அந்த ஷேப் வந்து அந்தளவுக்கு எடுக்காது. அப்படி வெட்டிடுவோமா? லைனிங் தான் ராணி கரெக்டான அளவு. சரிங்க, அதை அப்படியே கனெக்ட் பண்ணி நான் விட்டுறேன். இதில் வெட்டினதுக்கப்புறம் நம்ம இதை ரெண்டையும் ஒன்று போல் வச்சு பார்க்கணும் ராணி.
ஏன்னா ஏதாவது லைட்டாக டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா அப்போயே சைஸ் பண்ணிக்கலாம். சைஸ் பண்ணிடணும், ஒன்றும் பிரச்சனை. ஒரு கால் இன்ச் வரைக்கும் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா சைஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு இப்போ நீட்டாக வந்துடும், சரி, எந்த இடத்துல ஏத்தல் இறக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக வந்துடும். கரெக்டாக இருக்குது, ரைட்டாக இருக்குது. இந்த பீஸையும் வெட்டிடுவோம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க மெட்டீரியலை பூரா நான் வெட்டுறேன். சரியா? சரி. சப்போஸ் உனக்கு எல்லாம் டவுட் இருந்தால் கேளுறானேண்ணே. சரிங்க. அதாவது நீ கேட்கறது மட்டும் இல்லாமல் பார்க்குறவங்களுக்கும் வந்து ஏதாவது டவுட் இருக்கு, கேட்க முடியாதுல்ல. ஆமாம். சும்மாவே நான் கமெண்ட்ஸில் ரிப்ளை கொஞ்சம் குறைவாக தான் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு பதில் நீ கேட்டேன்னா நான் பதில் சொன்ன மாதிரி இருக்கும். சரி. இப்போ என்ன பண்ணணும்? சார் இதை பூரா வெட்டிக்கிறேன். வெட்டிட்டு ரெண்டும் ஒரே அளவு இருக்காங்கிறது வச்சு செக் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஆப்போசிட் ஆப்போசிட் மெயின் இந்த ஆப்போசிட் இருக்கான்னு பார்த்துக்கணும். சரி. ஒரு வேளை ஒரே மாதிரி ஆயிருமோ? ஆமாம், ஒரு பக்கம் போயிடுச்சுன்னா உட்காந்து பிரிக்க வேண்டியதுதான். ஏன்னா மெட்டீரியல் ஒரே மாதிரி இருந்து உள்பக்கம் வெளிப்பக்கம் தெரியாத துணியில் இந்த ஒரு பிரச்சனை வரும். இது தச்சிட்டோமா, இப்போ இதை வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இது ஒன்று தான் இதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டம்னா தான் கஷ்டம், மற்றபடி ஒன்றும் இல்லை. வச்சிடலாம். இந்த இடத்துல அந்த ஆம் கோல்கிட்ட வச்சு நம்ம தையலுக்கு எவ்வளோ வரணுமோ அதை கணக்கு பண்ணி தையல் போடணும். இழுக்காம தைக்கிறேன்ல தைக்கும் போது கீழே அந்த அப்பவுண்ட் ஒன்று வருது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அப்போண்ட் ஒன்று வருது சொல்லி இழுத்து தச்சு இழுத்துருவாங்க. இழுத்தாச்சுன்னா இங்கே உள்ள லூஸ் போயிடும். அப்போ அங்கே நமக்கு கீழே அந்த மாதிரி வந்தாலும் பரவாயில்ல, லூஸ் வந்து வெளியேறிடும். வெளியேறிச்சா அப்போ ஃப்ளாட் ஆகிடும். நிறைய பேர் போட்டு தச்சோன்னே ஃப்ளாட் ஆகிறதுக்கு காரணம் அதுதான். இப்போ இங்கே எவ்வளோ அப்போண்ட் டவுன் இருக்கோ அதே அளவு கனெக்ட் பண்ணி இங்கே ஸ்டார்ட் பண்ணணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. இதை ஃபாலோ பண்ணிட்டாலே கிராஸ் வந்து ஃப்ளாட் ஆகாது. சரிங்க. இருக்கும் ப்ளவுஸ் வந்து எவ்வளோ 14 இன்ச்சு. இப்போ 14 இன்ச்சில் ஒரு சப்ளை பீஸ் கொடுத்து தைச்சிடலாம். லைனிங் கிளாத் வந்து ஒரு 3 இன்ச்சு இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். சரி. எவ்வளோ தேவைங்கிறத பார்த்துக்கோ. 3 இன்ச்சு அகலம் இருந்தால் போதும். நாலு இன்ச்சு கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை, குறையா இருந்தால் தான் நமக்கு ஒரு மாதிரி மடிச்சு மடிப்பு விழுந்துடும். இப்போது நம்ம துணி எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை வச்சு அட்டாச் பண்ணுறேன். சரி. எவ்வளோ விட்டுருக்கோன்னா நம்ம இதில் அளந்து பார்த்தா தெரியும்ல. ஆமாம், 14 இன்ச்சு மொத்தம். ஆமாம். ஒரு பிரஸ் தையல் போடுறேன்.
வச்சுட்டு நம்ம எவ்வளோ தைக்க போகிறோம்னா அந்த ஃபோல்டிங் பண்ணுறோம்ல 3 இன்ச்சு அதில் 1.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி மடிச்சுக்கணும். 1.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு சும்மா ரஃப்பாக நடுவில் ஒரு தையல் சரி. நான் அதையும் திருப்பி மடிச்சு தைக்கணும். ஆமாம், திருப்பி உள்ளே மடிச்சிடணும். மடித்து எம்மிங் பண்ணாலும் சரி, இல்லை அப்படியே தையல் போட்டாலும் சரி. தையல் தெரியக்கூடாதுன்னு நினச்சோன்னா எம்மிங் பண்ணலாம், நல்லாயிருக்கும் நீட்டாக. இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படின்னாங்கன்னா அப்படியே வச்சு தையல் போட வேண்டியதான். இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும்ல? ஆமாம். அடுத்து பேக் பீஸ் தைக்க போகிறோமா? என்னது அது எந்த பீஸ் தைக்க போகிறோம்? ஆ ஆமாம், ஃப்ரண்ட்டை முடிக்க போகிறோம். இன்னும் ஓப்பன் தைக்கணும்ல. இப்போ கீழே நம்ம 1 இன்ச் எதுக்காக விட்டோம்னா இந்த ஸ்ட்ரெயிட் கிடைக்கிறதுக்காக தான் விட்டோம். இப்போ அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா? இப்போ கீழே ஒரு ப்ரெஸ் ஸ்டைல் ஒன்று போட்டுருவோம். இப்போ நம்ம ஊப்பட்டியும் ஐப்பட்டியும் தைச்சிடலாம். தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆம்புல் நம்ம இன்னும் ட்ராயிங் பண்ணி எடுக்கலைல்ல, அப்போது இந்த ஷோல்டர் விட்டுடணும். ஷோல்டர் விட்டுட்டு 1/2 இன்ச்சுக்கு இது ரெண்டையும் ஒன்று போல் வச்சு வெட்டி எடுத்தோன்னா நல்லா இல்லை. இந்த ஆம்போல்கிட்ட இங்கேயும் நம்ம எக்ஸ்ட்ரா தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதை இந்த ஆம்போல் டாட் பிடிக்கிறோம், பிடிக்கும்போது இது கொஞ்சம் மேலே ஏறும். அப்போ இந்த இது 1/2 இன்ச் எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கே எடுத்தால் எதுவும் பிரச்சனை இருக்கும்னு பார்க்க வேணும், அதுவும் பிரச்சனை இல்லை. பிடிக்கும்போது இருக்குல்ல, அவ்வளோதான், நல்லா இருக்கு ரைட்டா. இப்போ சென்டரில் இது தைக்கணும்ல, ஊப்பட்டியும் ஐப்பட்டியும். இதை ரெண்டும் ஒன்று போல் சென்டர் கனெக்ட் பண்ணி மடிச்சுட்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் என்ன பண்ணணும்? ஓப்பன் பண்ணணும், கட் பண்ணணும். ஆமாம், கட் பண்ணிட்டு ஒரு தையல் போடுறேன். இப்போது இந்த ஃப்ரண்ட் ஓப்பன் சொல்லும்போது பேக் ஓப்பன் வச்சுக்கோங்க, நடுவில் வந்து ஒரு தையல் போட வேண்டாம். ஆனால் ஃப்ரண்ட் ஓப்பன் சொல்லும்போது சென்டரில் ஒரு சின்ன டாட் பிடிச்சிக்கலாம். சரி, ஏன்னா கொஞ்சம் அந்த ஷேப் வேணும் அப்படிங்கிறதுக்காக. அது எங்கே எடுப்பீங்கன்னா அந்த டாட் அந்த அந்த 9.5 இன்ச்சில் பிடிச்சோம் இல்லையா, அந்த இடத்த கனெக்ட் பண்ணி 1/2 இன்ச்சும் பிடிச்சிக்கலாம். அங்கே பிடிச்சோம்னா இந்த இடத்துல கொஞ்சம் பாயிண்ட்டு கிடைக்கும். பாயிண்ட்டா, சரி ரைட்டா. அதே போல் இங்கேயும் இதில் டாட் இது ஓவர்லாக் போட்டுக்கணும். என்ன ராணி போடலை, இங்கே எங்கே பிடிச்சோமோ அதே இடத்துல இந்த இடத்துலையும் டாட் பிடிச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த பிரின்சஸ் கட்டிங்லேயும் கொஞ்சம் நல்லா எடுப்பாக இருக்கணும் பிரியப்படுவாங்கள்ல, அதுக்கு இது ஈஸியாக இருக்கும். என்ன ராணி நான் சொல்கிறேன் கேட்குது உங்களுக்கு? கேட்குதுங்க. சரி, நான் வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கேன். வீடியோ பார்க்கல, இப்போ தைக்கிறது பார்த்துக்குவோம் ரைட்டாக. இப்போ வந்து ஊக்கப்பட்டி ஐப்பட்டியும் தைக்கிறேன். உள்ளதான் தைக்கிறனால நம்ம லைனிங்லேயே தைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராணி இந்த லைனிங் எடுத்துக்கிறேன். இது என்ன இது? இது வச்சுக்கலாமா? எவ்வளோ 5 இன்ச் எடுப்போம்ல, சிங்கிளாக இருந்தால் 5 இல்லை, இதில் 5 இருக்கு. அப்போ டபுளாக மடிச்சுட்டு உள்ளே கூடி 1/2 இன்ச் மடித்து இங்கே தைக்கிறோம். 1/2 இன்ச் பிடிச்சி தைக்கிறோம், ஏன்னா 1/2 இன்ச் அங்கே நம்ம விட்டுருந்தோம்ல, அதனால் மேலே நம்ம மடிக்கிறது போக மீதி எடுத்துக்கலாம். அரைஞ்சி விட்டால் போதும். போதும் போதும். இதையும் உள்ளே ஃபோல்டிங் பண்ணிவிட்டு கரெக்டாக தச்சு தைக்கிறோம். எப்படி இருக்குது? நல்லாயிருக்கு.
ஓரத்தில் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு இடத்துல இப்போ இதிலே உங்களுக்கு அந்த ஷேப்பு தெரிஞ்சது ரைட். அதே போல் இந்த ஊக்கப்பட்டி தைக்கணும்ல, ஊக்கப்பட்டிக்கு வந்து நம்ம 2 இன்ச் இருந்தால் போதும் மொத்தத்துக்கே. மொத்தத்துக்கே 2 இன்ச் போதும். ஆமாம், சிங்கிளாகவே 2 இன்ச் இருந்தாலே போதும். இதுவும் ஒரு 1/2 இன்ச் கீழே மடிச்சுட்டு அதே மாதிரி. இதை அப்படியே எடுத்து விட்டுட்டு ஃபோல்டிங் பண்ணி, சாரி அதே பிரஸ்தை இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் இருந்தால் போதும். அந்த அந்த குக்கி பட்டி பட்டி வந்து 1/4 இன்ச் இருந்தால் போதும். சென்டரில் அதே மாதிரி ரப்பர் தையல் போடுறேன். இது ஒன்று போல் வச்சு பார்க்கணும்ல, கரெக்டாக தான் இருக்கும். ஆமாம், இதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அவ்வளோ வராது ராணி, ஏன்னா அந்த கிராஸ் கட்டிங் போடலை இல்லை, அதனால் இதில் அந்த பிரச்சனை வராது. இப்போ வச்சுட்டோன்னா 2 ஒன்றுகள் இருக்கா? ஓகே, அவ்வளோதான். இந்த வி ஷேப் கரெக்டாக வந்துடுச்சா? வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன சொன்னால் பேக் தைக்கணும்ல. ஆமாம், பேக் பீஸ் பேக் 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 பேக். இப்போ இதை வந்து சும்மா வச்சு அப்படியே தையல் போட்டுருவோம். சரி, இந்த பேக் பீஸ் வச்சு தான் இந்த இருக்குல்ல ஃப்ரண்ட் ஆம்கோல் வெட்டிக்கணும். ஆல்ரெடி வெட்டிட்டோம், பார்க்கணும். அப்போது இந்த உயரம் சரியாக இருக்கா? கரெக்டாக இருக்கு. இந்த இடத்துல ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா லைட்டாக தட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, பயந்துகிட்டே இருக்க வேண்டாம். இப்போ இதை கரெக்டாக இடம் பக்கம் உள் பக்கம், அது ராங் ராங் சைடு, இந்த சைடு அப்படியே வச்சு சுற்றி பதிச்சிடுறேன். சரி, தையல் போட்டுருவா? போடுங்க. உள்ள லூஸ் வராத அளவுக்கு பார்த்து, இந்த துணியில் கூட இந்த மாதிரி வருமா? வராதுல்ல? இல்லை ராணி, லூஸ் வராதுல்ல, காட்டன் தான் வராது. நம்ம தைக்கிறது சரியாக தைக்கலன்னா கவனிக்காமல் ஏதாவது இழுத்து தச்சுன்னா அங்கே லூஸ் வந்துடும்ல. இன்னொரு சப்ளை பீஸ் எடுக்கணும். லைனிங் சப்ளை பீஸ் தான் இருக்கு. அதே மாதிரி 3 இன்ச் எடுத்துக்கலாம். 3 இன்ச் 3 இன்ச் வேணுமா? 3 இன்ச் அதாவது 3 இன்ச்சுக்கு கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை ராணி. ஆமாம், அந்த மடிப்பு நல்லா ஸ்டிஃபாக நிற்கணும்ல, அதுக்கு தான். இப்போ இதை வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டே பார்த்துக்கணும், இந்த பேக் பீஸ் வச்சு பேக்கும் ஃப்ரண்ட்டு இப்படி வச்சு பார்க்குறோம்ல, அப்போது இது எந்த இடத்துல இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணணும். சரி, ரைட்டா? ரைட். அப்போ இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறோம். இந்த அர்க்காத்தில் ஜாயின் பண்ணி இந்த அர்க்காத்தில் கொண்டாந்து நிப்பாட்டுறோம். சரியா? கரெக்டாக இருக்கு.
இதை எடுத்து விட்டுட்டு ஒரு ப்ரெஸ் ஸ்டைல் என்ன ப்ரெஸ் ஸ்டைல் போடணுமா? ஆமாம், அதாவது ஓரத்தை ஓரத்தை போட்டுட்டு இதில் ஒன்றே கால் இன்ச்சு, இதில் நம்ம பைப்பிங் வேணும் அது மாதிரி தைச்சிக்கலாம், இல்லை வேண்டாம் நார்மலாக போதும் அப்படின்னா நம்ம தைக்கிற மாதிரி ஒன்றே காலோ இல்லை ஒன்றரை இன்ச்சு வேணாலும் வச்சுக்கலாம். சரி, நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இதில் ரஃபாக ஒரு தையல் நடுவில் இதில் கீழே ஒரு எஜ்ஜி தேல் போடுறேன். ரைட்டா? ரைட். இப்போ நான் ஷோல்டர் அட்டாச் பண்ணுறேன். கரெக்டாக ஒன் ஹோல் வச்சுட்டு லைட்டாக எதுவும் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா தட்டி விட்டுக்கலாம். ரைட்டாக தட்டி விட்டுக்கணும். தையல் போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறேன். அதே போல் இந்த பக்கம் கரெக்டாக எடுப்போட அளவு கரெக்டாக வச்சுட்டு அந்த ஷேப் மேலே இருந்தால் கொஞ்சம் ஏறி இருக்கும். சரி, ரெண்டு தேல் போடுறேன். தச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, என்ன பண்ண, நம்ம ரவுண்டு தேல் தானே போட போகிறோம். ஆ, ரவுண்டு தேலே போடலாமா? போட்டுக்கலாம், அதான் நல்லாயிருக்கும். இப்போ பேக் பீஸு அந்த ஆம் கோல் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதுலேருந்து ஒன்றரை இன்ச்சு தானே எக்ஸ்ட்ரா விட்ருந்தோம். ஆமாம், அப்போ அந்த இடத்துல தான் நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். சரி, ரெண்டு பக்கம் ஒன்றரை இன்ச்சு விட்டுட்டு தையல் போட ஆரம்பிக்கணும். இப்போ இடுப்பட அளவு எவ்வளோ உனக்கு? 20 30ஆ? 30 இன்ச்சு தானே? ஆமாம். அப்போ 30னா 30ல் பாதி 15. 15. அப்போ பேக்கில் 15, ஃப்ரண்ட்டில் 15 வரும் இல்லையா? இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, பேக்கில் 16, ஃப்ரண்ட்டில் 14 வைக்கணும். அப்போ பேக்கில் எவ்வளோ வைக்கணும்? 14. பேக்கில் 16. 16னா 16ல் பாதி 8 இன்ச்சு. 8. ரைட்டா? அப்போ ஃப்ரண்ட்டில் 14. 14. 14னா 14ல் பாதி 7 இன்ச்சு. இந்த ஐப்பட்டி விட்டுட்டு கரெக்ட், இதுலையும் 7 இன்ச்சு, இதில் வந்து ஊப்பட்டியிலேருந்து எடுத்துக்கலாம் 7 இன்ச்சு. ரைட். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் அந்த ஆம் கொள்கிட்ட அளவு பார்க்கணும், அந்த பேக்கை வச்சுட்டு அதே அளவுக்கு தையல் போட்டுட்டா போதும். சரி, இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து வச்சு பார்க்கும்போது இப்படி அழகாக ஒன்று வச்சோம்னா இந்த பேக் ஆம் கோல் இருக்குல்ல, அந்த இடத்துல எங்கே வருதோ அங்கே தையல் போட்டுக்கலாம். இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ஒன்று போல் இருக்கும், ஏன்னா ஃப்ரண்ட் பேக்கோட ஃப்ரண்ட்டு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா, அப்போ மேட்சிங் கரெக்டாக வரும். இது கம்மியாக விட்டோம்னா இதோட கொஞ்சம் உள்ளடக்கி வரும். அது நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க, அது ஒரு டவுட்டை கிளியர் பண்ணிட்டோம். நல்லா இந்த ஜாயின் பண்ண போகிற கீழே உள்ள ரெண்டு மார்க்கையும் ஒன்று உள்ள வச்சு தையல் போடுறேன். அதுபோல் இங்கேயும் இந்த ரெண்டு மார்க்கையும் ஒன்று உள்ள வச்சுட்டு தையல் போட்டு ஒரு தையல் போடுறோம். இந்த பேக்கோட அளவு இருக்குல்ல, அந்த 1.5 இன்ச்சு அந்த அளவு மார்க்கணும். அந்த அளவுல கொண்டு வந்து டிப்பாட்டிடணும். அவ்வளோதான்.
இதில் நமக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அதை பூரா வெட்டி விட்டுணும். சரி, இதில் ரொம்ப துணிலாம் விட முடியாது. ஸ்ட்ரைட் தையலாக இருந்துச்சுன்னா துணி விட்டுக்கலாம். ரவுண்டு தையல் போடும்போது நம்ம அதிகபட்சம் ஒரு இன்ச் வரைக்கும் ஒன்றே கால் வரைக்கும் தான் வைக்கலாம். இப்போ தையல் போட்டதுக்கப்புறம் ரெண்டு ஆம் கோலும் ஒரே அளவு இருக்காங்கன்ட்டு செக் பண்ணிக்கணும். கரெக்ட், செக் பண்ணிட்டேன்னா ஓகே தான். இப்போ எக்ஸ்ட்ரா தையல் போட்டலாமா? எக்ஸ்ட்ரா ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கலாம். வெயிட் போட்டால் பிரிக்கிறதுக்கு. ஆமாம், தேவையானாலும் துணியை விட்டுட்டு மீதெல்லாம் வெட்டி விட்டுணும். ஐயோ, வச்சுருந்தா துணியை போட்டு பிரித்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாமல் நினைக்கக்கூடாது. ஏதோ ஒன்று ஒரு சில இந்த சென்டிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை உட்காந்து பிரித்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். எல்லா ப்ளவுஸும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. டக்குன்னு வேறு துணி எடுத்து தச்சு போட்டோன்னா அந்த சாரீ புதுசாக கட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆமாம் தானே? ஆமாம் ஆமாம். என்ன டயர்டாக டைக்கில்ற? சரி, இப்போது பாடி பீஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட். ஓகே, நான் அடுத்து ஸ்லீவ். ஸ்லீவ் இது நெட்டு தேயில் வேணாலும் போட்டுக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரவுண்டு தேயில் என்னை பொறுத்தவரைக்கும் ரவுண்டு தேயில் நல்லாயிருக்கும். எப்படி, சூப்பராக இருக்கா? சூப்பர், பார்க்கும்போதே நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குங்க. ரைட், இப்படி போடும்போதே இந்த ஷேப் நம்மளுக்கு அழகாக தெரியும். தெரியும், நல்லா நீட்டாக தெரியும். இப்போ ஸ்லீவை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவ் ரெடி பண்ணிடுவோமா? இந்த ஆம் கோலை இப்படி ரெடி பண்ணதுக்கப்புறம் கூட வச்சு பார்த்துக்கலாம். வச்சு பார்த்துட்டு கரெக்டாக இதில் கூட குறையாந்துச்சுன்னா தையில் அது மாதிரி குறைச்சிக்கலாம். ஆனால் பாடி பீஸில் குறைக்கக்கூடாது, ஸ்லீவில் தான் குறைக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வந்து மடித்து தைச்சிடும். எப்பவுமே பாடி பீஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஆமாம், அதே மாதிரி எவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணி மடிச்சு வைக்கிறேன். இப்போ தையல் போட்டதுக்கப்புறம் ஏதாவது டிஃப்ரெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறாங்க, அதனால ரெண்டையும் ஒன்று போல் வச்சுட்டு திரும்ப செக் பண்ணணும். ஆமாம், செக் பண்ணி லைட்டை பற்றியா டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, அதை சைஸ் பண்ணிக்கணும். சரி, அப்போது உங்களுக்கு என்ன கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது, இந்தளவு கரெக்டாக வேணுமா? இங்கே ரயம் இது அழகாக அப்படி வச்சு பார்த்துட்டு இந்த மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்தே கூட வெட்டிக்கலாம். இதுக்கு இந்த ஸ்கேல் வச்சே பண்ணிட்டுருந்தேன். கீழே வந்து 4 இன்ச் நம்ம கை காட்டுறாங்க, எத்தனை இன்ச் இருக்கணும்? 9 இன்ச் இருக்கா? நான் 8 இன்ச் தான் வச்சுருக்கேன். நல்ல வேலை போ. 9? ஆமாம், அப்போ 4.5 இன்ச் வைக்கணும். நீங்கள் எவ்வளோ வச்சிங்க? நான் 8 வச்சுட்டேன். சரி, ரைட், எக்ஸ்ட்ரா உள்ளதை வெட்டிடுவோம். எக்ஸ்ட்ரா எவ்வளோவும் தேவையில்லை. இங்கே ஒரு அர்க்காந்தம் போட்டுக்கலாம். இதை ஆப்போசிட் ஆப்போசிட் போட்டுட்டு அந்த ஃப்ரண்ட்டில் குடஞ்சி எடுக்கிறதையும் கையோடு எடுத்துக்கலாம். குடஞ்சி எடுக்க நமக்கு தெரியலையே, அந்த அர்க்காத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் எடுத்தோம்னா போதும். இவ்வளோதான், சரியா? சரி, இப்படி வச்சு பார்க்கும்போது இவ்வளோ குடஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தெரியும். தெரியும். இப்போ ஸ்லீவை ரெடி பண்ணிடலாமா? இங்கே மார்க் பண்ணல தைச்சாலும் சரி, இல்லை அளந்துக்கிட்டாலும் சரி. 9 இன்ச்சு சொன்னேன்ல? ஆமாம், 9 பாதி 4.5. 4.5 4.5 ஆரம்பித்து இந்த அர்க்காத் பண்ணியிருந்தோம், அந்த அர்க்காத்தில் கொண்டு வந்து நிறுத்திக்கலாம்.
இதுலேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கணும். 4 இன்ச். 4 இன்ச். ரெண்டு தேயில தான் போட்டுக்கீங்க போதுமா? போதும், எதுக்கு ஜாஸ்தி வேண்டாம். சரி. இதை திருப்பி ஆப்போசிட் ஆப்போசிட் வச்சுக்கணும். லைனிங் இல்லாமல் இருக்கிற நல்லது தானே? ஆமாம். கசகசன்னு இருக்காது, டைட் ஆயிடுது டக்குன்னு. அதுக்கு இப்போ ரெண்டையும் இப்படி திருப்பிட்டு அந்த கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட் இப்படி வச்சிடணும். வச்சிடணும். அப்போ ஃப்ரண்ட்டு பீஸ் இந்த மாதிரி வைக்கணும்னா இந்த ஸ்லீவ் இதுக்கு, இந்த ஸ்லீவு இந்த பக்கம், இந்த பக்கம், ரைட்டா? ஆ ரைட். இப்போ இதை தைக்கிறேன். இந்த ஜாயிண்ட் பேக்கில் போகணும் ராணி, மறந்துடக்கூடாது. பேக்கில் போகணும் சொன்னோம், ஸ்லீவ்லேயும் சரி பாடி பீஸ்லேயும் சரி பேக்கில் போயிடணும். இந்த ஆம் கோல் வழியாக தைக்கணும் ரவுண்டாக. இப்போ இந்த ரெண்டு ஜாயிண்ட்டையும் ஒன்று போல் வச்சுட்டு தைக்க ஆரம்பிக்க வேண்டியதான். சோல்டர்கிட்ட அந்த அர்க்காத்து வந்துடணும். சரி. ஃபுல்லாக வச்சு பார்த்துட்டு கரெக்டாக அந்த ரோலிங்கில் வருதான்னு பார்த்ததுக்கப்புறம் தையல் போடணும். ரைட்டா? ரைட். இந்த மாதிரி அட்டாச் பண்ணும், எந்த இதுவும் சுருக்கம் இல்லாமல் அழகாக அந்த பெண்டு ஷேப் இருக்கணும். அப்போ தான் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் லூஸ் டைட்டாக இருந்தாலும் அந்த ஃபிட்டிங் அந்த ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த தையல்லாம் ஒன்று போல் இருந்து பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். சரி. இதில் அதே மாதிரி தான் ஜாயிண்டு இந்த ரவுண்டு ஒன்று போல் வச்சுட்டு தெரியும். ஆமாம் தெரியும் ராணி, அது கஷ்டம்னு நினைக்கிறாங்க. பிரித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அது ஒன்று தான், ஃபிட்டிங் நல்லா போடணும், இதுதான் கரெக்ட் சரியான வழி. இந்த மாதிரி க்ளோஸு நெக் தைக்கிறோம்ல, இதுக்கெலாம் வந்து ஸ்லீவ் வந்து லைட்டாக ஒரு நூல் லூஸ் வச்சோம்னா. அப்போ எதில் அப்படி வச்சுருங்க? இல்லை இது உனக்கு லைனிங் போடலைல்ல, ஃப்ரீயாக தான் இருக்கும். சரி. ஒரு நூல் லூஸ் வச்சோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இறுக்கமாக தெரியாது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி நல்லாயிருக்கும். நான் அதனால தான் லைனிங் வேண்டான்னு, லைனிங் போட்டால் டைட்டாயிரும். இவ்வளோ ரொம்ப ஈஸியான வேலைன்னா இது. நிறைய பேர் ஃப்ரெண்ட் ஓப்பன் கேட்டுகிட்டே இருந்தாங்களா? ஆமாம். இன்னைக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னொரு கட்டிங் பெல்ட்டு வச்சு தச்சு போடலாம். இதுலேயேவா? ஆமாம். இன்னொரு ஆல்ரெடி போட்டுட்டோம், சரி திரும்ப போடலாம். க்ளோஸ் நெக்கு, காலர் நெக். உன்கிட்ட ஃபோனில் யார் யாரும் என்ன கேட்குறாங்களோ நோட் பண்ணி வச்சுக்கோ, வரிசையாக வீடியோ போடும்போது சொல்லிட்டே வா. ரைட் ரைட். பாவாடை சட்டை கொடுத்தவங்க கேட்குறாங்க. முடிஞ்சு. இப்போ என்ன தெரியும், காலர் மட்டும் தைக்கணும். இப்போ காலர் தைக்கிறதுக்கு காலரோட அளவு எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த இருக்குல்ல ஷோல்டரை ஃபஸ்ட்டு சென்ட்ரில் அவர் இது ஆர்க்அவுட் பண்ணிக்கணும் ராணி. சரி. இப்போ
பின் பக்கம் கழுத்து ரொம்பலாம் இருக்கணும்னா சும்மா லைட்டாக, ஏன்னா நம்ம க்ளோஸாக போடுறோம்ல அதனால். இப்போது இது எத்தனை இன்ச் இருக்குங்கிறத நம்ம அளந்து பார்க்குறோம். இறக்கணும்னா பின்னாடி இறங்கிட்டு நிற்கும், இல்லை வேண்டான்னா தேவையில்லை. சரி, இப்போ நம்ம வந்து 6 12 12.5 13 இன்ச் வரைக்கும் இருக்குது. நம்ம அந்த தையல் பிடிச்சனால அப்படிஞ்சு குறைஞ்சிருக்கு. சரி, அப்போது 12.5 இன்ச்சு ரைட்டா, இந்த இது ரெண்டையும் வச்சு பார்த்தோம்னா நம்ம கழுத்து எவ்வளோங்கிறது தெரிஞ்சிடும். 12 இன்ச்சு இருந்தாலே போதும் ரைட்டா. ரைட், இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த லைனிங் கூட நல்லா கொஞ்சம் நீளமாகவே எடுக்கிறேன். இதில் கேன்வாஸ் என்ன வச்சுக்கிட்டு ராணி? சரி, கேன்வாஸ் வச்சாலும் சரி, இல்லை கேன்வாஸ் இல்லாமல் இந்த மாதிரி லைனிங்கில் தைச்சாலும் சரி. சரி, இப்போ 12 இன்ச்சு அப்படின்னா மேலே 2 இன்ச்சு கூட்டிக்கணும். 16 வரைக்கும் எடுத்துக்கிறோம், நல்லா அகலமாக எடுத்துக்கிறோம். சரியா, இங்கே கழுத்து அளவு எடுக்கல, எப்படி 14 இன்ச்சுன்னு கரெக்டாக இதில் அழுந்தோம்ல, அந்த போதுமா? ஆ, போதும் போதும், நம்ம ஏற்றுற இறக்குறது அதில் எடுத்தாலே போதும் ராணி. சரி, இப்போ இந்த பீஸ் நான் எடுத்துறேன். ஏன் போதும் போதும், அடித்தட்டுக்கு தான் நம்ம ஜாயிண்ட் பண்ணணும், ஏன்னா துணி பத்தலை இல்லை. சரி சரி, என்ன வேணும்? இந்த இந்த மெட்டீரியல் இந்த இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். இதுவா? இது இது பத்தாது, இந்த இருக்கு, நான் இதே போட்டுக்கிறேன். இதை ஜாயின் பண்ணிடுறேன். பின்பக்கம் ஜாயின் போகிறது வந்து நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, அதுவும் இந்த மாதிரி டிசைன் இருக்குல்ல தைச்சோம்னா தெரியாது, சுத்தமாக அது ஜாயிண்ட் எதுவும் தெரியாது. ரைட், இது அப்படியே இருக்கட்டும், இந்த இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேன், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த காலரை வரையணும்னு சொன்னோம்ல, வரைஞ்சி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நார்மலாவே வரைஞ்சிருவா ராணி? என்ன ராணி சொல்லு, என்ன மாதிரி கழுத்து காலர்? காலர் நல்ல பெரிய காலர், பெரிய காலரா? ஆமா, இப்போ சோல் கழுத்து வந்து 6 இன்ச்சு தான் சொன்னோம்ல, அப்ப சாரி 12 இன்ச்சு சொன்னோம், அப்ப 12ல பாதி 6 இன்ச்சு ரைட்டா? இப்போ உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு சொன்னா 3ல பாதி 1.5 வரும், 1.5 போதும் இல்ல, ரொம்ப சொன்னா இப்போ 3 இன்ச்சு, இங்கே இந்த ஒயரை வந்து 3 இன்ச்சு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல வந்து 6 இன்ச்சு சொல்லும்போது இங்கே எவ்வளோ வைக்கணும், 2 இன்ச்சு கூட்டணும், அதாவது 6னா 7 இன்ச்சு, அந்த பக்கம் 1 இன்ச்சு இந்த பக்கம் 1 இன்ச்சு கூட்டுறோம் இல்லையா, அது நல்லா ஜென்ஸ் காலர் மாதிரி வரைஞ்சிக்கலாம், இல்லை நல்லா ரவுண்டாக எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். நம்ம ரவுண்டாக எடுக்கலாம், இல்லை நம்ம ஜென்ஸ் காலர் மாதிரி போடுவோம், நல்லாயிருக்கும், சூப்பராக. நீ ரெட்டை ஜடை போட்டு போட்டுட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும், பழைய காலத்து ஸ்டைல் மாதிரி. என்ன மறைக்கிற இந்த இருக்குல்ல, இது வந்து நம்ம நார்மலாக ஜென்ஸு கலர் ராணி, இதில் வந்து நம்ம பெருசாக டிஃப்ரெண்ட் என்ன வேணாலும் மாடல் போட்டுக்கலாம். ஓ சரி சரி, ரைட்டா? இப்படி தட்டினோம்னா அந்த பக்கம் அடியில் இந்த மாதிரி கிடைக்கும். இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா, இந்த மார்க் பண்ணியிருக்கிறோம்ல, இதில் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுருவோம், இது வந்து நல்ல பக்கம் வச்சுக்கணும், ரைட் சைடு வச்சுட்டு இதில் ஃபஸ்ட்டு தையல் போட, நான் ஈஸியாக சொல்லித்தரேன். என்ன பண்ணுறோம், இப்படி எடுத்து விடுறோம். ஓகே, எடுத்து விட்டுட்டு இல்லை ஒரு எஜ்ஜு தையல் போட்டுருவோம். இப்போ இதை நடிச்சிடணும் அப்படி இந்த மாதிரி வச்சு. இப்போ நம்ம அந்த ட்ராயிங் பண்ணியிருக்கிறோம்ல, அது மேலே தைக்கணும். சரி, தைக்கும்போது கீழே ஒரு அடித்தட்டு வைக்கணும்ல, இந்த அடித்தட்டு தான் இப்போ ஜாயிண்ட் போட்ட பீஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது என்ன பண்ணணும், ஒரு 6 இன்ச்சு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும், எக்ஸ்ட்ரா இருக்கணும்.
இது ஒரு டைம் வரைஞ்சிடறேன், சில பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியுதா? லைட்டாக தெரியுதுங்க. சரி, ரொம்ப தெரியல. வரைஞ்சிட்டா கொஞ்சம் நல்லா தெரியல. ஆமாங்க. இப்போ இந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்கு உள்ள த்ரெட் வச்சுக்கலாம். அது த்ரெட் வைக்கிறது என்ன அடிச்சுக்கலாம், இல்லை ஒரு பீஸ் தானே அப்படிங்கும்போது ஊசியில் கூட எடுத்துக்கலாம். நான் த்ரெட்டு வச்சுன்னு சொல்லித்தரேன். சரி, வேறு கலர், ஒயிட் கலர் த்ரெட்டு கூட, ஒயிட்டு இல்லை ஏதாவது ஒரு கலர், கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிற கலர், அந்த க்ரீன் கலர் கூட கொடு. இப்போ என்ன பண்ணணும்னா, இதை இப்படி தைக்க ஆரம்பிக்கிறோம்ல, இங்கே டாக் அடிச்சிடும். அடிச்சுட்டே வந்து இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு குத்துக்கு முன்னாடி இப்படி ஊசியை கீழே இறக்கிக்கிறோம். இறக்கிட்டு இந்த த்ரெட்டை ஒரு நாலாக எடுத்துக்கணும். சரி, இந்த மாதிரி நாலாக எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த ஒரு பீஸ் இருக்குல்ல, இந்த மெட்டீரியல் எடுத்துட்டு இப்படி கீழே கொண்டு போய் அந்த நீடில் டச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஒரே ஒரு குத்து எடுத்து அடியில் கீழே இறக்கிடணும். இறக்கிட்டு இந்த மாதிரி வைக்கணும். இதை இழுத்து பிடிச்சிட்டு இங்கே ஒரு முடிச்சு போட்டுக்கிண்டு தான், முடிச்சு போட்டுட்டு அதை அப்படியே கீழே அந்த பக்கம் வச்சு, கீழே அந்த பக்கம் இருக்குல்ல, அப்படி கீழே இப்படி கொண்டு வந்துடணும், அதில் சிக்காத அளவுக்கு. இப்போ நம்ம இந்த மார்க்லேயே தச்சுட்டு வரோம். அது எதுக்காகனா திருப்புறதுக்கு தான், வேற ஒன்றும். ஆமாம், அதெல்லாம் வேண்டாம். நான் அழகாக ஈஸியாக நீடில் வச்சு திருப்பிடுவேன்னா அதுவும் சரிதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேயும் அது மாதிரி வந்து அந்த பாயிண்ட் கிட்ட வந்து அந்த நீடில் நான் இறக்கியிருக்கேன். இதே த்ரெட்டு நாலாக போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த துணி இருக்குல்ல, அதை எடுத்து விட்டுட்டு அடியில் கொண்டு போய் நீடில் கிட்ட நெருக்கி டைட்டாக வச்சுட்டு ஒரு குத்து எடுத்து இப்படி கீழே குத்திக்கணும். குத்தினதுக்கப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டு முடிச்சு போட்டுறேன். போட்டுட்டு இதையும் அப்படியே இப்படி கொண்டு விட்டுறேன். சரி, விட்டதுக்கப்புறம் ஏன்னா அது வந்து தையலில் வந்து சிக்கிடக்கூடாது. இப்போது நான் தச்சு முடிச்சிட்டேன், ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு இப்படி விட்டுறேன். சரியா? சரி, இந்த இடத்துல கொஞ்சம் தட்டி விட்டுருணும், அப்போ தான் திருப்பும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதை போட்டுட்டு இல்லையா, இந்த உள்ளே இந்த எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டை பிடிச்சி இப்படி இழுத்தோம்னா அழகாக அப்படி வந்துடும். நம்ம போட்டு ஊசியை போட்டு எடுக்க, ஆமாம் நல்லா வந்துடும். இந்த இருக்குல்ல, இந்த பக்கமும் அப்படி எடுத்துட்டு ஊசியில் எடுத்தால் கூட துணியெலாம் கிழிஞ்சிருங்க. ஆமாம், இது நல்லா இருக்குல்ல. இது அவ்வளோ வேலை முடிஞ்சிச்சு. இதை வெட்டிட்டு இழுத்து விட்டால் முடிஞ்சிச்சு. ஓஹோ, சரி சரி, நல்ல ஐடியா. இது எல்லா டெய்லருக்கும் தெரியும். இப்போ இந்த ஒரு சிலருக்கு இதை நிறையா தைக்கும்போது இதில் ஒரு ஐடியா கிடைக்காம இருக்குல்ல, அதுக்காண்டி இதை சொல்லிட்டேன். காலர்னும் நிறைய பெருசாக நீளம் வச்சுருக்கலாமோ, ஆனால் இதுதான் போதும்னு நினைக்கிறேன். இது கீழே வந்து இந்த பீஸ் இருக்குல்ல, அந்த காலரை விட ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும் அதை அட்டாச் பண்ணுறதுக்கு. இப்போ இதை சென்டராக மடிக்கிறோம். சென்டராக மடிச்சுட்டு இங்கே ஒரு அக்கட் பண்ணுறேன், ரைட்டா? இப்போ இதை காலர் அட்டாச் பண்ண போகிறேன். இது ரெண்டும் ஒன்று போல் இருக்காங்கிறதையும் பார்த்துக்கணும். இந்த பாயிண்ட் இல்லாமல் ரவுண்டு என்ன டிசைன் வேணாலும் நீ எடுத்துக்கோ, உனக்கு அடுத்து பிடிக்கும் போது தச்சுக்கோ. இப்போ இது என்ன பண்ணணும்னா, உள்பக்கம் கூடி அட்டாச் பண்ணணும். அட்கட் பண்ணுமா? ஆமாம், ஸோ அதில் சும்மா லைட்டா இந்த உள்பக்கம் கூடி இப்படி அட்டாச் பண்ணுறோம், ரைட்டா? சரி, இப்படி அட்டாச் பண்ணி இந்த பீஸு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அந்த பீஸு தான், அதான் அடித்தட்டு பீஸு, அதை அட்டாச் பண்ணுறோம். இந்த ஷோல்டர் சென்டர் அர்க்காத் இருக்குல்ல, அதுவும் இதுவும் மேட்ச் பண்ணிக்கணும். அந்த அடி துணியில் மட்டும் தான் தையல் விழணும். ஆ, மேல் துணி தனியாச்சு. ஆமாம், சென்டர் அர்க்காத்தும் இந்த காலரில் உள்ள சென்டர் அர்க்காத்தும் மேட்ச் பண்ணிக்கணும். எதை இழுக்கக்கூடாது, இழுக்காமல் கரெக்டாக, ஏன்னா நம்ம எடுத்த அளவு கரெக்டாக வந்துடும், இழுக்கலாம் வேண்டாம். தையல் போட்டு கொண்டு வந்துடும், இவ்வளோதான். இப்போது இந்த பிசுரை உள்ளே தள்ளிட்டு, இந்த இருக்குல்ல அப்படி உள்ளே தள்ளிட்டு வெளியில் ஃபினிஷிங் பண்ணுறோம், அவ்வளோ முடிஞ்சிச்சு. சூப்பர்,
என்னாச்சு நீட் ஆயிடுச்சா, எந்த பக்கம் பிசிறலாம இருக்கா? ஆமா இவ்வளவுதான் வேலை, வேற ஒண்ணுமே இல்லை. இது நல்லா ஸ்டிஃபா வேணும்னா கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம். என்னை கேட்டா ஸ்டிஃப் வேண்டாம், அது லைனிங்கே போட்டாலே போதுமானது. இப்போ இதை மடிச்சிடுவோம்ல, மடிச்சா இந்த காலர் வந்து எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். இல்ல ஜம்முன்னு இருக்கும். ஜம்முனா ஸ்மாஸ் ஃபிட்டிங் சூப்பரா இருக்கும் பாறேன். நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பர். இது கரெக்டா ஜட போட்டுக்கோங்க, சூப்பரா இருக்கு. ஓல்டு ஸ்டைல்ல என்ன எங்க இதை போட்டு வரையும் சீக்கிரம் ஒடியா பார்க்கலாம். இப்போ கொக்கி வைக்கணும்ல, வச்சுட்றியா? கொக்கி வைக்கணும். கொக்கி வைக்கணும், ஐ கட்டிக்கோ. எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணு. சரி ரைட். இன்னைக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரின்சஸ் கட்டிங்கில் ஃப்ரண்ட் ஓப்பன் ஆச்சு, காலர் வச்சு தச்சு காமிச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு என்ன கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனலை பார்த்து நீங்கள் எந்தளவுக்கு படிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு தனி சந்தோஷம். என்ன ரானே, அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது எங்களோட கடமை. Bye. Bye.